அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மணிமேகலை. இது எழுதியவர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை என்பது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சொல்றார். ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னாக்கா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவன சிந்தாமணி, மலையாபதி, குண்டலகேசி, இந்த ஐந்து நூலை தான் ஐம்பது காப்பியம் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மலையாபதி, குண்டலகேசி, இந்த ஐந்து நூலம் தான் ஐம்பெரும் காப்பியம் சொல்லுவாங்க. ஐம்பெரும் காப்பியங்கள்னாக்கா அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்கு உறுதி பொருள்களை கொண்டு அமைந்தால் அது ஐம்பெரும் காப்பியங்கள் என்றும், இதில் ஏதாவது ஒன்று அல்லது பலவோ குறைந்து வந்தால் அதை ஐஞ்சிரும் காப்பியங்கள் என்று இலக்கியத்தில் சொல்வாங்க. அப்போ இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஐந்து நூல்களும் அறம், பொருள், இன்பம், வீடு சொல்லக்கூடிய நான்கு உறுதி பொருளை கொண்டு பாடுவதால் இதை ஐந்திரும் காப்பியம்னு சொல்கிறாங்க. இதில் நாம் பார்க்கக்கூடியது மணிமேகலை. அதில் சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்துடைய கதை தொடர்ச்சி தான் மணிமேகலைன்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் கதை எங்கே முடியுதோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணிமேகலை கதை வந்து இங்கே தொடங்குது. எப்படி சிலப்பதிகாரம் ஒரு பெண்மையை ஒரு பெண்ணை முதன்மைப்படுத்தி பாடிட்டுருக்காங்களோ அதுபோல் மணிமேகலையும் ஒரு பெண்மை முதன்மைப்படுத்தி பாடிட்டுருக்காங்க. அதையே மணிமேகலைன்னு சொல்லி பேர் காரணம் வச்சுனாக்கா கோமலனுக்கும் மாதவிக்கும், கோமலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலையை இங்கே மையமாக கொண்டு இந்த காப்பியம் பாடப்பட்டுள்ளதால் இதை மணிமேகலைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் கோவலன், கண்ணகி, மாதவின்னு சொல்லக்கூடிய கதை மாதிரிலாம் இடம் வச்சிருப்பாங்க. அந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளாகிய மணிமேகலையை மையமாக கொண்டு இந்த காப்பியம் படைக்கப்பட்ட காரணத்தால் இதை வந்து மணிமேகலை காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மணிமேகலை என்பவர் ஒரு பெண். இந்த பெண்ணானவள் பௌத்த சமயத்தை சார்ந்து பௌத்த சமயத்தை பரப்பும் பொருட்டு அவள் புத்த துறவியாக மாறுகிறாள். அப்போ அந்த புத்த மதத்தை பரப்புவதற்காக புத்த துறவியாக மாறுவதால் இந்த மணிமேகலையை வந்து மணிமேகலை துறவின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மணிமேகலை துறவு, மணிமேகலுக்கு மணிமேகலை காப்பியத்துக்கு இன்னொரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கா மணிமேகலை என்ற அந்த பெண்ணானவள் புத்த மதத்தை பரப்பும் பொருட்டு புத்த துறவியாக மாறுகிறாள். அப்போ மணிமேகலை காப்பியத்தை மணிமேகலை துறவு காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. கிபி இரண்டாம் நூற்றாண்டு சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொற்சுவை, பொருட்சுவை ஆகிய அனைத்து சுவைகளும் கொண்டு பாடப்பட்டனும்னு சொல்கிறாங்க. சொற்சுவை, பொருட்சுவை ஆகிய அனைத்தும் கொண்டு பாடப்பட்டனும் இந்த மணிமேகலை. இது வந்து ஒரு புரட்சி காப்பியம்னு சொல்கிறாங்க, பெண் காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 காதைகளை கொண்ட நூல்னு சொல்கிறாங்க. 30 காதைகளை கொண்ட நூல். அதில் முதல் காதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழாமறை காதை, விழாமறை காதை முதலாக பவத்திரம் அருக்கென பாவை நோச்ச காதை ஈராக அப்படின்னு சொல்றாங்க. விழாவரை காதை தொடங்கி பவத்திரம் அருக்கென பாவை மூச்ச காதை ஈராக 30 காதைகளை கொண்டவன் தான் இந்த மணிமேகலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மணிமேகலைக்கு மற்றொரு பேர் மணிமேகலை துறவு. இது தோன்றிய காலம் கிபி 2 நூற்றாண்டு. இது 30 காதைகளை கொண்ட நூல். அதில் முதல் காதை விழாவரை காதை,
முப்பதாவது காதை பவத்திரம் அறுக்கென பாவை மோட்ச காதை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மணிமேகலையை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சீத்தலை சாத்தனார். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மதுரை கூடவாணிகன் சீத்தலை சாத்தனார் சொல்லி அழைப்பாங்க. ஆனா சாத்தனார் என்பதுதான் அவருடைய உண்மையான இயற்பெயர். சாத்தனார் என்பது இயற்பெயர், சீத்தலை என்பது திருச்சிக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் பேர். திருச்சனாப்பள்ளி அல்லது திருச்சிக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் பேர் சீத்தலை. அந்த திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தவர் தான் இந்த சாத்தனார். அதே மதுரை கூலவாணிகன் சொல்லி அழைக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல கூடிய சீத்தலை என்னும் ஊரில் பிறந்த இவர் மதுரையில வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. மதுரையில இவரு வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கூல வாணிகம்னுக்கா கூல வாணிகம் அப்படின்னாக்கா கூலம் அப்படின்னாலே தானியம். இவரு மதுரையில தங்கி தானிய வியாபாரம் செஞ்ச காரணத்தால, தானிய வாணிகம் செய்த காரணத்தால இவர் வந்து மதுரை கூல வாணிகம் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சாத்தனார் என்பது இயற்கைய, சீத்தலை என்பது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு ஊரு. ஆனா அது வாழ்ந்தது மதுரையில. என்ன வியாபாரம் செய்து வாழ்ந்தாருக்கா, கூல வாணிகம் செய்து வாழ்ந்ததுனால கூல வாணிகனுக்கா தானிய வாணிகம் செய்து வாழ்ந்த காரணத்தால இவரை மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி இவரை அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இளங்கோ சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோ வடிவம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்காரு. இளங்கோ வடிவத்தை மிக நெருங்கிய நண்பர் இந்த சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தண்டமில் ஆசான், தண்டமில் சாத்தன், தண்டமில் ஆசான், நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தண்டமில் சாத்தன், தண்டமில் ஆசான், நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறாங்க. அவர் எழுதிய ஒரு காப்பியம் தான் இந்த மணிமேகலை. இந்த மணிமேகலை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா, இந்த பூம்புகார், அதாவது சோழ நாட்டு தலைநகரம் காவிரி பூம்பட்டினம், அதுக்கு மற்றொரு பேர் தான் பூம்புகார். காவிரி பூம்பட்டினம், அதுக்கு இன்னொரு பேர் தான் பூம்புகார் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பூம்புகார் ஷாட்டா புகார்னு சொல்லி அழைப்பாங்க சரிங்களா. பூம்புகார் தான் அங்க புகார் சொல்லி அழைப்பாங்க. இந்த சோழ நாட்டின் தலைநகரான காவிரி பூம்பட்டினத்தை, அதாவது புகார் நகரத்துல இந்திரம் நடக்கும். மொத்தம் எத்தனை நாள் நடக்கணும்னாக்கா 28 நாட்கள் நடக்குமா. அது ஏன் அந்த 28 நாட்கள் நடத்துறாங்கனாக்கா, பழம் பெருமையும் சிறப்பையும் கொண்ட ஊர் தான் இந்த புகார் நகரம் சரிங்களா, பூம்புகார் நகரம். அந்த பழித்த அறிஞர்களும் சான்றோர்களும் பழம் சிறப்பு வாய்ந்த வேலூர்களும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புகார் நகர் நகரம் தான் மிக சிறந்த நகரம் சொல்லி புகழ்ந்து பேசுவாங்களாம். அப்படிப்பட்ட அந்த புகார் நகரத்தின் சிறப்பு மேலும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட அகத்திய முனிவர், அகத்திய என்ன பண்றாருனாக்கா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனை அந்த நாட்டு மக்கள் இங்கே வணங்க வேண்டும், அதற்காக 28 நாட்கள் அங்கே பூசை செய்ய வேண்டும், திருவிழா நடத்த வேண்டும் சொல்லி வந்து கேட்கிறார். யாரு, அகத்தியர். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனை மையமாக கொண்டு ஒரு திருவிழாவை 28 நாட்கள் நடத்த வேண்டும் என்று அகத்தியர் கேட்டுக்கொண்டிருக்கு. இணங்க இந்த விழாவை வந்து தொடங்குறாங்க. அந்த விழாவை தொடங்கியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தூங்கியில் அப்படின்னு சொல்லக்கூடிய தொங்கும் கோட்டைகளை அழித்த, தொங்கும் கோட்டைகளை, தொங்கும் கோட்டைகளை அழித்தவனான சோழ அரசன் அவன் பேர் தான் தொடிதோ செம்பியன்.
துரிதோ செம்பியன் இந்த அரசன் தான் முதன் முதல இந்திரலாவ தொடங்க வைக்கிறான் துரிதோ செம்பியன் சொல்லக்கூடிய ஒரு சோழ அரசன் தான் இந்த இந்திரலாவ 28 நாட்கள் நடக்கும்படி அவன் தொடங்க வைக்கிறான் இங்க அந்த விழாவை சிறப்பாக நடத்துறான் ஒவ்வொரு வருஷமும் இந்த விழா வந்து அவங்க சிறப்பா நடத்துறாங்க இது மாதிரிதான் அந்த இந்திர விழா வந்து தொடங்கியது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க சரிங்களா அப்ப அந்த இந்திர விழா அங்க இப்படி நடக்குது அங்க என்னெல்லாம் அங்க செய்யறாங்க அங்க மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த விழாவை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி பல செய்தியை நமக்கு இந்த மணிமேகலையும் சொல்லக்கூடிய காம்பேத்தின் வாயிலாக நமக்கு இங்க சொல்றாங்க நம்ம அதான் பார்க்க போறோம் சரிங்களா அடுத்து பாருங்க நுழையமும் மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது மக்கள் பிறந்து அவங்க இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு காதலி விழா திருமண விழா பிற விழாக்கள் இது மாதிரி நிறைய விழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் இறக்குற வரையும் அவன் பார்க்கறான் அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் இந்த விழாவானது தனக்கென ஒரு சிறப்பிடத்தை பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது ஒருத்தருடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழா நிகழ்ச்சியாகவும் இந்த விழாவானது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அழும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழாதான் இரவு பகலும் பார்க்காம உழைக்கக்கூடிய மக்களுக்கு சற்று ஓய்வு தந்து கொஞ்சம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று எதுன்னு எனக்கு அந்த விழா அப்படின்னு சொல்றாங்க இரவு பகல் பாராமல் உழைத்து வாழக்கூடிய மக்களுக்கு ஓய்வு தந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் சிறந்து விளங்குவது இந்த விழா அப்படின்னு சொல்றாங்க அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திறந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது இது மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய நூல்களில் அந்த காலத்து மக்கள்லாம் அதாவது பூம்புகார் காவிரி பூம்பட்டத்தில் வாழக்கூடிய மக்கள்லாம் இந்திர விழான்னு சொல்லக்கூடிய 28 நாட்கள் கொண்டாடக்கூடிய அந்த திருவிழா வந்து தங்களுடைய வாழ்நாளில் அவங்க வந்து அதிகமாக அதை ஒவ்வொரு ஆண்டும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இருக்கக்கூடிய அந்த விழாவை பற்றி நமக்கு சொல்றார் அவ்விழா நிகழ்வுகளை கண்முன்னி காட்சிப்படுத்துவதாய் அமைகிறது மணிமேகலையின் விழாவதை காரே சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் எப்படி வந்து அந்த இந்திர விழாவை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண் முன்னாடி வந்து காட்டுவது போல அந்த காட்சி வந்து நமக்கு இங்கே பாடமாக நமக்கு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க அதான் இங்கே சொல்லக்கூடிய காரின்னு பார்த்தா விழாவதை காரேன்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க நூல்வெளி அதாவது ஆசிரியர் குறிப்பாருங்க தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க எதனக்க சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் எனக்க சிலப்பதிகாரத்தின் கதை ஆசிரியரும் அதே மாதிரி மணிமேகலின் ஆசிரியர் ரெண்டும் ஒரே காலத்தை சார்ந்தவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை மையப்படுத்தி பாடிட்டு இருப்பாங்க அதே மாதிரி மணிமேகலையும் ஒரு பெண்ணை மையப்படுத்தி பாடிட்டு இருப்பாங்க அதே போல சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமய கருத்தில் சொல்லும் மணிமேகலை வந்து பௌத்த சமய கருத்தில் சொல்லும் சரிங்களா இது மாதிரி அதே மாதிரி சிலப்பதிகாரம் கதை எங்கே முடியுதோ அதுக்கடுத்தான் மணிமேகலை கதை தொடங்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் ரெண்டையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களின் வாழ்வியலை தமிழ்நாட்டு மக்கள்லாம் அந்த காலத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்தான்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கரு ஊலமாகவும் இந்த ரெண்டு காப்பியங்களும் இருக்கிறதுனால ரெண்டு நூலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்று நம்ம முன்னே பார்த்தாச்சு மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு பார்த்தீங்கன்னா இதுல மணிமேகலையுடைய துறவு வாழ்க்கை வந்து சொல்லக்கூடிய காரணத்தால மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய இந்த காப்பியத்துக்கு மற்றொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பெண்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எப்படிப்பட்ட பண்பாட்டை வந்து கலாச்சாரத்தை கொண்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அது தமிழ் காப்பியம்னு சொல்றாங்க இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது இந்த காப்பியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சொல்லும்
அவருடைய பொருளும் அதே மாதிரி இயற்கை பத்த இயற்கை சார்ந்த பல வர்ணனைகளையும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. பௌத்த சமய சார்புடையது, பௌத்த சமயத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் இந்த மணிமேகலை அப்படின்னு சொல்றாங்க. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவன். கதையுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரத்துடைய கதை எங்க முடியுதோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மணிமேகலைன்னு சொல்றாங்க. எனக்கா கோவலன் கண்ணகி, அதே மாதிரி கோவலனுடைய இரண்டாவது மனைவி தான் இந்த மாதவி. இந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பிறகு தான் இந்த மணிமேகலை. அப்ப சிலப்பதிகாரத்தை கோவன் இறந்ததும் அந்த கதை முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவனுடைய மகளான மணிமேகலை வச்சு இந்த கதை தொடர்ந்தால இதை மணிமேகலைன்னு சொல்றாங்க. அப்ப சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சியே மணிமேகலை அப்படின்னு சொல்லலாம். 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விழாவரை காதை. இதுல மொத்தம் 30 காதை இருக்கு, அந்த முதல் காதை தான் விழாவரை காதை அப்படின்னு சொல்றாங்க. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீர்த்தலை சாத்தனார். நம்ம முன்னே பார்த்தாச்சு, இதை எழுதிய ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீர்த்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவருடைய இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீர்த்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர். இவருடைய பேரும் பார்த்தா சாத்தன், இதுதான் உண்மையான பேர். ஆனா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள சீர்த்தலை என்னும் ஊர்ல பிறந்து மதுரையில போய் அந்த தானிய வியாபாரம் செய்து வாழ்ந்த காலத்தால இவரை மதுரை கூலவாணிகன் சீர்த்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கூலவாணிகம் அப்படின்னாக்கா கூலவாணிகம் செய்தவர், கூலவாணிகனாக்கா தானிய வியாபாரம் செய்தவர்னு சொல்றாங்க. இக்காரணங்களால் இவர் மதுரை கூலவாணிகன் சீர்த்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய இதெல்லாம் வச்சுதான் இவர் மதுரை கூலவாணிகன் சீர்த்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பர். இளங்கோவடிகளும் அதே மாதிரி இந்த சீர்த்தலை சாத்தனாரும் ரெண்டு பேர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே காலம்தான், அதாவது கிபி 2 நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. தண்டவில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். இவருடைய நூலுடைய சிறப்பு கருதி இவருடைய அந்த கவிதையை எழுச்சியக்கூடிய ஆட்சியை கொடுத்து தண்டவில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் சொல்லி இளங்கோவடிகள் வந்து இவர் வந்து புகழ்ந்து பேசிட்டிருக்காரு. சரிங்களா, இதுதான் நூல்கள், அதாவது ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு எல்லாம். அடுத்து பாட்டு பாருங்க. மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடனும் இத்திறம் தத்தம் இயல்மையில் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமய கணக்கரும் அகலாராகி கரந்துரு எய்திய கடவுளாளரும் பரந்துருங்கு இயங்கிய பாடை மக்களும் ஐம்பெரும் குழுவும் என் பேர் ஆயனும் வந்துருங்கு குழியும் வான்பதி தன்னூல் அப்படின்னு நமக்குங்க இந்த பாட்டு சொல்றாங்க. என்ன பொருள்னாக்கா மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடனும் இத்திறம் தத்தம் இயல்மையில் காட்டும். மெய்த்திறம் உயர்ந்தோங்கிய உயர்வு மிக்க புகார் நகரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்தோங்கிய உயர்வுடைய அந்த புகார் நகரில் மெய்ப்பொருள், மெய்த்திறம் என்றால் மெய்ப்பொருள், உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய உலகியல் வழக்கென உலகியல் நன்பொருள் அப்படின்னாக்கா தத்துவம் வீடுனாக்கா வீடு. சரிங்களா, வழக்கென உலகியல் மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய உலகியல் நன்பொருள்னாக்கா தத்துவம், நன்பொருள் அப்படின்னா தத்துவம், வீடு அப்படின்னாக்கா வீடு பேர், உலகியல் தத்துவம் வீடு பேரு ஆகிய இந்த பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமய கணக்கரும் உயர்ந்த புகார் நகரில் மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய உலகியல் தத்துவம் வீடு பேரு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய இயற்கை இயற்பியல் காட்டும் சமய கணக்கரும். சமய கணக்கர்னாக்க சமயவாதிகள், சமய கணக்கர்னா சமயவாதிகள், சமயத்தை பரப்பக்கூடிய வாதிகள் தான் சமய கணக்கர். அப்படிப்பட்ட இந்த மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய உலகியல் தத்துவம் வேறு பேறு ஆகிய பொருட்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் அந்த இந்திரலா வந்து பார்க்கறதுக்கு அங்க
கூடி குழுமிட்டிருக்காங்க அதாவது அங்க காண்பதற்காக வந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய உலகியல் தத்துவம் வீடு வீடு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவர் ஆகிய சமயவாதிகள் அங்கே இந்திரவிழாவை காண்பதற்காக கூடியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க சமயவாதிகள்னா அந்த காலத்துல ஒரு 10 பேர் இருந்திருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆசிகவாதி ஆசிகவாதி அடுத்து சாங்கியவாதி இது புத்தகத்துல இல்ல இது வெளி வேற ஒரு புத்தகத்துல பார்த்திருந்து சைவவாதி நாலாவது நிகட்டவாதி ஐந்தாவது பிரம்மவாதி ஆறாவது பூதவாதி ஏழாவது பௌத்தவாதி எட்டாவது வேதவாதி ஒன்பதாவது வைதேகவாதி வைசேகவாதி பத்தாவது வைதிகவாதி அப்படின்னு சொல்லி 10 சமயவாதிகள் அந்த காலத்துல இருந்தாங்க அப்படிப்பட்ட 10 சமயவாதி தான் அந்த இந்திர விழாவை காண்பதற்காக அங்க நாமன்தீவு எங்கனக்கா நாமல தீவு இங்க வந்து பாத்தீங்கன்னா கூடி உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மெய்ப்பொருளை விளக்கக்கூடிய உலகியல் தத்துவம் வீடுபீடு ஆகிய பொருட்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமய கணக்கர்கள் சமயவாதிகள் அங்கே அந்த இந்திர விழாவை காண்பதற்காக கூடியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தந்துரை போகிய அமைய கணக்கரும் அமைய கணக்கர்னா ஜோதிடர் அதாவது கால கணிதர்னு சொல்லுவாங்க ஜோதிடர் தான் கால காலத்தை கணிப்பவர் காலத்தை கணிப்பவர் தான் ஜோசியன்னு சொல்லுவோம் அதாவது ஜோதிடர் இங்க வந்து என்ன சொல்றாங்கக்கா தந்துரை போகிய அமைய கணக்கரும் தன்னுடைய தமது நெறியில் சிறந்து விளங்குபவராகிய காலத்தை கணிப்பவரும் தமது நெறியில் சிறந்து விளங்குபவராகிய காலத்தை கணிப்பவராகிய கால கணிதரும் அந்த இந்திர விழாவை காண்பதற்காக அங்கே கூடியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சமயவாதிகளும் அந்த இந்திர விழாவை காண்பதற்காக அங்க வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தமது நெறியில் சிறந்து விளங்குவதாகிய காலத்தை சிறப்பாக கணித்து காட்டுவதாகிய அந்த கால கணிதரும் ஜோசியரும் அங்க வந்து குளிமிட்டு இருக்காங்க எங்க அந்த இந்திர விழாவை காண்பதற்காக நாமந்தீவுல அங்க குளிமிட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்து அகலாராகி கரந்துரு எய்திய கடவுளாளரும் இந்த புகார் நகரை விட்டு நீங்காத இயல்பை கொண்டவராகிய தமது தேவர் உடலை மறைத்து மக்கள் உரிமையில் வந்து தங்கியிருக்கக்கூடிய கடவுளரும் அதாவது தேவர்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தேவ உடலை விட்டு மக்கள் உருவில் வந்து அந்த இந்திர விழாவை காண்பதற்காக அங்க வந்திருக்காங்க எங்க அந்த நாமம் தேவர் சரிங்களா தான் சொல்லாங்க அகலாராகி இப்புகார் நகரை விட்டு நீங்காதவராகிய தேவர் உடலை விட்டு மக்கள் உருவில் வந்துள்ள கடவுளரும் கடவுளருக்க தேவலோகத்தில் வாழக்கூடிய அந்த கடவுளரும் பழங்குருங்கு ஏந்திய பாளைய மாக்களும் கடல் வழி வாணிகம் செய்து பெருஞ்செல்வம் பெறக்கூடிய காரணத்தால் அந்த நகரில் தங்கியுள்ள பழமொழி பேசக்கூடிய அந்த மக்களும் அதாவது பழமொழி பேசக்கூடியனாக்க அயல் நாட்டினர் சொல்றாங்க பாளைய மாக்கள்னாக்கா அயலவர் பாளை மாக்கள் அப்படின்னாக்கா அயல் நாட்டினர் சரிங்களா கடல் வழி வாணிகம் செய்து பெருஞ்செல்வம் பெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த நகரை விட்டு நீங்காமல் பழமொழி பேசக்கூடிய மக்கள் அந்த நாட்டில் ஒன்று திரும்பிருக்காங்க எங்க அந்த புகார் நகரில் ஒன்று திரும்பிருக்காங்க அப்படிப்பட்ட அயல் நாட்டினரும் அந்த இந்திர விழாவை காண்பதற்காக கூடியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மக்கள் உரிமை வந்திருக்கக்கூடிய கடவுளும் அங்க இருக்காங்க
அதே மாதிரி கடல் வழியே மாணவன் செய்து பெருஞ்செல்வம் பெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த புகார் நகர்ல பல மொழி பேசக்கூடிய மக்களும் திரண்டிருக்காங்க. யாரும் அந்த அயல் நாட்டினரும் அந்த புகார் நகர்ல திரண்டு காணப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஐந்தின் குழுவும் எண் பேர் ஆயும் அரசன் செய்யக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய ஐம்பது குழு. ஐம்பது குழுனாக்க மொத்தம் ஐந்து பேர் அதுல இருப்பாங்க. ஐம்பது குழுனா ஐந்து குழு, ஐந்து பேர் இருப்பாங்க. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர், அப்புறம் படை தலைவர், அப்புறம் சாரணர். சாரணர்னாக்க ஒற்றர். நாலாவது தூதர். ஐந்தாவது சடங்கு செய்விப்போர். அரசன் செய்ய அரசன் விதிக்கக்கூடிய அந்த பணி விடுதலை செய்யக்கூடிய ஐம்பது குழு. ஐம்பதுக்கு அமைச்சர் இருப்பாங்க, படைத்தலைவர் இருப்பாங்க, சாரணர் இருப்பாங்க, தூதர் இருப்பாங்க, சடங்கு செய்விப்போர் இருப்பாங்க. இந்த ஐந்து பேர் கொண்ட ஐம்பது குழுவும். அது மட்டும் இல்லாம எண் பேர் ஆயமும், எண் பேர் ஆயமுக்கு எட்டு பேர் இருப்பாங்க. அதுல எண் பேர் ஆயமுக்கு எட்டு பேர் இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கரணத்தேலவர், கரணத்தேலவர். இரண்டாவது கரும விதிகள். மூணாவது கனக சுற்றம். நாலாவது கடை காப்பாளர். அஞ்சாவது படைத்தலைவர். ஆறாவது யானை வீரர். ஏழாவது எவுளி மரபர். எட்டாவது நகர மாந்தர். இந்த எட்டு பேர் இருப்பாங்க சரிங்களா. ஐந்து குழுனாக்கா ஐந்து பேர் இருப்பாங்க, எண் பேர் ஆயினாக்க எட்டு பேர் இருப்பாங்க. கரணத்தேலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மரபர், நகரமாந்தன் சொல்லி இந்த எண் பேர் ஆயும் அரசனுக்கு உதவக்கூடிய இந்த ஐந்து குழுவும் எண் பேர் ஆயினும் ஆகிய குழுக்களும் அந்த இந்த விழாவை காண்பதற்காக அங்கே கூடியிருப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த விழாவை காண்பதற்கு கடவுளர்கள், அயல் நாட்டினர், சமயவாதிகள், காலத்தை கணக்கிடக்கூடிய ஜோதிடர் அதாவது கால கணிதர், இது மட்டும் இல்லாமல் அரசனுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய, ஆலோசனை தரக்கூடிய, பணிகளை செய்யக்கூடிய ஐம்பது குழுவும் எண் பேராயத்தை அந்த குழுவும் அந்த அமைச்சரவையில் அந்த திருவிழாவை காண்பதற்காக, இந்த விழாவை காண்பதற்காக அங்கே ஒரே இடத்தில் குழுமியுள்ளனர் அதாவது கூடியுள்ளனர் அப்படின்னு சொல்லி அந்த இந்திராவை பத்தி இங்க சிறப்பா நமக்கு இங்க சொல்லாங்க சரிங்களா. இது இந்த வகுப்பு நம்ம பார்த்தோம். அதாவது மணிமேலை பத்தி நம்ம பார்த்தோம், இவருடைய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த விழா எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அதுல விழாவரை காலையில முதல் பாட்டை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம்.